ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் தவணை தொகையானது இரட்டிப்பாக்கி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து 13வது தவணை தேதி மற்றும் அதை பெறுவதற்கான முக்கியமான கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் பிஎம் கிசான் நிதி திட்டம் என்பது விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் 3 சம தவணைகளாக 4 மாதங்களுக்கு 1 முறை 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. இதுவரை 12 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் 13வது தவணையை பெற ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு கூட உங்களோட பிஎம் கிசான் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும், ப்ளஸ் லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும். இதை ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் அப்படி இல்லைன்னா நியர்பையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்கனாலும் அங்கே கைரேகை மூலமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். அது வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இந்த பிஎம் கிசான் சம்மன் தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னும், ப்ளஸ் இந்த 13வது தவணை பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.